بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا لا تدخلوا بيوتا غير بيوتكم حتى تستأنسوا وتسلموا على أهلها ذلكم خير لكم لعلكم تذكرون فإن لم تجدوا فيها أحدا فلا تدخلوها حتى يؤذن لكم وإن قيل لكم ارجعوا فارجعوا هو أزكى لكم والله بما تعملون عليم صدق الله العلي العظيم. கண்ணியத்திற்கும் மரியாதைக்குரிய அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, சூரத்துன்னூருடைய 27வது 28வது திருவசனங்களை உங்களுக்கு முன்னால் ஓதக்கூடிய சந்தர்ப்பத்தை இறைவன் அருளினான். அல்ஹம்துலில்லாஹ். இந்த ஆயத்தின் உடன் சம்பந்தப்பட்ட சில விடயங்களை 2-3 வாரங்களாக பார்க்கக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் நமக்கும் நம் அனைவருக்கும் நசீபாக்கினான். அந்த அடிப்படையில் கடைசியாக நாங்கள் 2 வாரங்களுக்கு முன்னால் செய்த வகுப்பில் நாங்கள் பேசிக்கொண்ட விடயம் என்னவென்று சொன்னால், கையடக்க தொலைபேசிகள், இருக்கக்கூடிய வீடுகளிலே பாதிக்கப்படக்கூடிய தொலைபேசிகளை எப்படி இஸ்லாம் பார்த்திருக்கிறது, அவைகளை எப்படி பரிமாறிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு சில விடயங்களை பற்றி பார்க்கக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்கினான். அந்த இடத்தில் வைத்து நாம் ஒரு விடயத்தை சுட்டிக்காட்டினோம். தொலைபேசிகளை பாவிப்பதற்கும் இஸ்லாம் மிகவும் அழகான வழிமுறைகளை காட்டித் தந்திருக்கிறது. ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா கொடுத்திருக்கக்கூடிய ஒரு ஞானத்தை அவன் பாவிக்கக்கூடிய முறையை வைத்து அது ஞானத்தாகவும் இருக்கலாம், அது அவனுக்கு ஒரு முசீபத்தாகவும் இருக்கலாம். நிச்சயமாக தொலைபேசி என்று சொல்லக்கூடியது நேரத்தை சுருக்கித் தரக்கூடிய ஒன்றாகவும், கஷ்டத்தை இடைசிபிடித்து தரக்கூடிய ஒன்றாகவும், மிகவும் தொலைதூரமாக இருக்கக்கூடிய தொலையில் இருக்கக்கூடிய விடயங்களை எல்லாம் திட்டமாக்கி தரக்கூடிய ஒரு நல்ல ஒரு முக்கியமான அம்சமாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் கண்கூடாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதே சந்தர்ப்பத்தில் அன்புக்குரிய சகோதரர்களே, தொலைத்தொடர்பு என்று சொல்லும் பொழுது வெறுமனே அது வார்த்தைகள் மாத்திரமல்ல, இன்றைய இந்த நவீன தொழில்நுட்ப யுகத்தில் மனிதனுடைய எழுத்துக்களும், அது இமெயில் என்பதாக, இலக்ட்ரானிக்கல் மெயில் என்பதாகவும், SMS என்பதாகவும், இமெயில்ஸ் MMS என்பதாகவும், இப்படியாக பல வகையான தொழில்நுட்ப முன்னேற்றத்தின் அடிப்படையில் பல வகையான விடயங்கள் தகவல்களை மக்கள் பரிமாறிக்கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டத்தில் தான் நாம் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறோம். ஆரம்ப காலத்தில் ஒரு ரேடியோ புரோகிராம் செய்வதாக இருந்தால் அவர் உளமாக்கள் இங்கே வந்து ரெக்கார்டிங் செய்து கொடுத்து விட்டு போனதுக்கு பிறகு அந்த ரெக்கார்டிங்கை தான் SLBC-யினுடைய முஸ்லீம் சேவையில் ஆரம்ப காலத்தில் இருந்தவர்கள் ஒளிபரப்பு செய்தார்கள். இன்று நாம் இந்த SLBC-க்கு உடன் பேசக்கூடிய சந்தர்ப்பத்தில் சுபஹானல்லாஹ், தொழில்நுட்பம் எந்த அளவுக்கு உச்சகட்டத்தை அடைந்துவிட்டது என்று சொன்னால், எங்கெங்கோ இருந்தெல்லாம் இந்த செய்திகளை SLBC-யின் ஊடாக, இலங்கை ஒளிபரப்பு கூட்டத்தாபத்தின் ஊடாக பரிமாறிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் சுபஹானஹு தஆலா நம் அனைவருக்கும் தந்திருக்கிறார். ஆனால் அன்புக்குரிய சகோதரர்களை, பெரியார்களே, உலகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை சலுகைகளையும் ஞானத்தாகவும் மாற்றி அமைக்கலாம், அதை நிகமத்தாகவும் மாற்றி அமைக்கலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவுடைய பொருத்தத்தை அடைந்து கொள்வதற்குரிய ஒரு கர்மமாகவும் அதை பாவிக்கலாம். அதே விடயத்தை கொண்டு நரகத்தை சம்பாதித்துக் கொள்வதற்கும், அல்லாஹுடைய கோபத்தை சம்பாதித்துக் கொள்வதற்கும் ஒரு முசீபத்தாகவும் அதை ஆக்கிக் கொள்ளலாம் என்பதை நாம் கண்கூடாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைய இந்த சமகாலத்தில் இருக்கக்கூடிய கையடக்க தொலைபேசி உட்பட, தொலைபேசிகள் உட்பட, இதே போன்று இருக்கக்கூடிய தொழில்நுட்பம் உட்பட இந்த அனைத்தையும் எடுத்து பார்த்தால், இவை ஒரு சாரார் நல்ல விடயங்களுக்காக வேண்டி பாதிக்கிறார்கள், ஆனால் அவர்கள் மிக குறைவானவர்கள்.
இந்த விடயங்கள் அனைத்தையும் பாவமான கர்மங்களுக்கும் ஹராமான நடவடிக்கைகளுக்கும் அல்லாஹ்வுடைய பொருத்தம் இல்லாத விடயங்களில் இதை பயன்படுத்துவதில் இன்று பெரும்பான்மையான சமூகம், பெரும்பான்மையான மனிதர்கள் அந்த பாவமான கர்மங்களுக்காக வேண்டித்தான் இந்த விடயங்களை பாவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் அன்புக்குரிய சகோதரர்களே, நல்லவைகளை பரத்துவதற்கும், நல்லவைகளை மக்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கும், நல்ல பொருத்தமான அழகான பிரயோசனமான தகவல்களை மக்களுக்கு கொடுப்பதற்கும் உரிய ஒரு தொலைத்தொடர்பான தொடர்புடைய அம்சங்களாக கருவிகளாக இந்த தொழில்நுட்பத்தை நாங்கள் பார்ப்போம் என்றால், இந்த உலகத்தில் மிக விரைவாக சொற்ப அற்ப நேரத்தில் நல்ல விடயங்களை எங்களுக்கு பரத்தி மக்களுக்கு கொடுத்து விடலாம். எனவே தன் அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் சென்ற வாரம் கதைத்துக் கொண்டோம், அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய இந்த கையடக்க தொலைபேசிகளையும் இருக்கக்கூடிய தொலைபேசிகளையும் நாங்கள் எப்படி கையாள வேண்டும், எப்படி பாவிக்க வேண்டும், அதனுடைய நம்பர்ஸ், ஒருவருடைய டெலிபோன் நம்பர் இருக்கிறது, அவருக்கு சொந்தமான ஒரு நம்பர், அந்த நம்பரை யாருக்கும் கொடுப்பதற்கு முன்னால் அனுமதி கேட்டிருக்க வேண்டும். அது அமானிடம், அது உங்களுடைய கையில் இருக்கக்கூடிய ஒருவருடைய வீட்டு சாவியை போன்றது, வீட்டுடைய கீயை ஒருத்தர் தந்துட்டார் கையில, அவருடைய அனுமதி இல்லாம இந்த கீயை யாருக்கும் கொடுக்க மாட்டோம். ஏன் காரணம் என்றால் நாங்கள் சொல்லுவோம் இது அமானிடம் என்பதாகும். இதே போலத்தான் ஒருவருடைய நம்பர் உங்களுடைய கையில் இருக்கக்கூடிய அமானிடம், ஒருவருடைய இமெயில் அட்ரஸ் உங்களுடைய கையில் இருக்கக்கூடிய அமானிடம், யாருடைய நம்பர் யாருக்கு சொந்தமான நம்பரோ அவருடைய அனுமதி இல்லாமல் இதை நாங்கள் யாருக்கும் கொடுக்க மாட்டோம் என்று சொல்லக்கூடிய பண்பாடுகளை எல்லாம் இஸ்லாமியர்கள் சொல்லி தந்திருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் தொலைபேசியை பாதிக்கக்கூடியவர்கள் கையாள வேண்டிய சில ஒழுங்குமுறைகளை பற்றி, சில விடயங்களை பற்றி இந்த சந்தர்ப்பத்தில் பகிர்ந்து கொள்வது மிக பொருத்தமானதாக இருக்க நினைக்கிறேன். முதலாவது விடயம் டெலிபோன் என்று சொல்லக்கூடியது, தொலைத்தொடர்பு, அதாவது தொலை இருக்கக்கூடிய ஒருவருடன் கதைப்பதற்காக வேண்டி, பேசுவதற்காக வேண்டி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த காலத்தில் தந்திருக்கக்கூடிய ஒன்றுதான் இந்த டெலிபோன் என்று சொல்லக்கூடியது. இதை பேசக்கூடியவர்கள் இதுல வீண்வரையம் செய்ய வேண்டாம், இதுல ஹராமான பாவமான கர்மங்களுக்காக இதை பாவிக்க வேண்டாம். எப்பொழுதுமே ஒரு விடயத்தில் நடுநிலையை கடைபிடியுங்கள். வெறுமனே கஞ்சத்தனத்துக்காக வேண்டி நாங்கள் யாருடனும் சலாம் சொல்லவும் மாட்டோம், இதுல பேச மாட்டோம் என்று சொல்லி அதை புறக்கணிக்கவும் வேண்டாம். குடும்பம் இருக்கிறார்கள், பெற்றோர்கள் இருக்கிறார்கள், சகோதரர்கள் இருக்கிறார்கள், சகோதரிகள் இருக்கிறார்கள், சொந்த பந்தம் இருக்கிறார்கள், அப்படிப்பட்டவர்களுடன் குறைந்ததை அவர்களுக்கு போய்த்தான் சலாம் சொல்ல வேண்டும், போய்த்தான் பேச வேண்டும், அவர்களை நெருங்கித்தான் அணுக வேண்டும். ஆனாலும் கூட இந்த காலகட்டத்தில் அதற்கு நேரம் இல்லாமல் இருக்கிறது, பிஸியாக இருக்கிறது. அப்படிப்பட்ட நேரத்தில் இந்த டெலிபோனை எடுத்து ஒருவருக்கு சலாம் சொல்லி, எப்படி உங்களுடைய சுக செய்திகள், நீங்க எப்படி இருக்கிறீங்க, சௌக்கியமாக இருக்கிறீர்களா, உங்களுடைய நோய் எப்படி இருக்கிறது என்று சொல்லக்கூடிய சில வார்த்தைகளை கேட்பதற்காக வேண்டி இதை பாவிப்பது மிகவும் நல்ல கடமை. குடும்பங்களை சேர்ந்து வாழ்வதற்கு இந்த தொலைபேசியும் ஒரு மிக முக்கியமான இடத்தை வகிக்கிறது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அதை பேசக்கூடியவர்கள், அதை பாதிக்கக்கூடியவர்கள் அதில் நடுநிலையை கடைபிடிக்க வேண்டும். அதில் எல்லை மீறக்கூடாது. நாங்கள் பேச மாட்டோம் என்று சொல்லி அதை ஒரு பக்கமாக ஒழித்திருக்கவும் மாட்டோம். பேசுவோம் என்று சொல்லி போட்டு அதில் பேசி ரீபத்து பேசிக்கொண்டு, புறம் பேசிக்கொண்டு, கோல் சொல்லிக்கொண்டு, தேவையில்லாத இன்மைக்கும் மறுமைக்கும் தேவையற்ற அர்த்தமில்லாத விடயங்களை அந்த டெலிபோன்ல எடுத்து அரைத்துக் கொண்டு இருப்பவன் இருந்தால் அது மிகப்பெரிய ஒரு மோசமான கனவமாக இருக்கும். எனவே தொலைபேசியை பாதிக்கக்கூடியவர்கள் கடைபிடிக்க வேண்டிய முதலாவது ஒழுங்குகள் என்று சொன்னால், அதிலே அவர்கள் நடுநிலையை கவனிக்க வேண்டும், நடுநிலையை அவர்கள் சொல்லிக் கொள்ள வேண்டும். இரண்டாவது அம்சம், சென்ற வாரம் என்று அனுபவப்படுத்தினேன், தொலைபேசியை பாதிக்கக்கூடியவர்கள் இரண்டாவது யாருக்கு நாங்க தொலைத்தொடர்பை ஏற்படுத்த போகிறோமோ அவருடைய நிலைமையையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். தொழுகை நேரம் ஜும்ஆவுடைய நாள் 12:30 நீங்க ஒருத்தருக்கு டெலிபோன் எடுத்தா அவர் நிச்சயமாக பள்ளியில்தான் இருப்பாரு. இலங்கையில 12:30 மக்கள் பள்ளியில்தான் இருப்பாங்க. உங்களுக்கு நன்றாக தெரியும், அந்த நேரத்தை பார்த்து நீங்க வின் பண்றீங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, அன்பான பெரியார்களே, யாருக்கு நாங்கள் டெலிபோன் பண்ண போறோமோ அவருடைய நிலையை நாங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். ஒருவர் 10:30 இரவு நேரத்துல வீட்டுக்கு கால் அடித்து பார்க்கிறோம், நீங்க தூங்குறீங்களான்னு பார்க்கத்தான் கால் அடித்தேன், தூக்கம் இல்லாண்டா எழுந்தி பேசுறதுக்காக வேண்டி என்று சொல்லி ஒத்தரத்துல பேசினா அவர் 10:00 தூங்கி விட்டார், 10:30 டெலிபோன் ரிங் ஆகுது, அவர் நினைச்சார் யாரோ ஹயாத்தோ
யாருடைய மௌத்து செய்தி உண்டோ எனக்கு சொல்ல போறாரு என்று திணக்கத்தில் வந்து கேட்டா ஒருத்தர் பேசுறாரு. சும்மா கோலத்தேன், உங்களோட ஞாபகம் வந்துச்சு, உங்களுடைய பேச நினைச்சேன் என்று சொன்ன அன்புக்குரிய சகோதரர்களே, இது மோசமான தருவம். எனவே ஒருவருக்கு கணிப்பவன் எடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அவருடைய நேரத்தையும் அவருடைய தூக்கத்தையும் அவர் எந்த வேலையில் பிஸியாக இருப்பார் என்பதையும் எங்களுக்கு நன்றாக தெரியும். ஒருவர் பாடசாலையில் டீச் பண்ணி கொண்டிருக்கிறார், அவர் பாடசாலையில் இருக்கக்கூடிய ஒரு ஆசான், 8 மணிக்கு 7.5 மணிக்கு பாடசாலைக்கு போனா அவர் 3 மணிக்கு தான் வீட்டுக்கு வருவார். ஒருவர் ஆபீஸ்ல வேலை செய்யறாரு, அவருக்கு அந்த தொழில் இருக்கிறது, அவருடைய தொழில தான் தொழில் செய்திருக்காங்க போயிருக்கிறார். எங்களுக்கு தெரியும் 9 மணிக்கு அவர் கண்ட்ராக்ட் சைன் பண்ணி இருக்கிறார், வேலைக்கு வருவேன், மாலையில 5 மணிக்கு தான் வீட்டுக்கு திரும்பி வருவாரு, அவருடைய வேலையை முடித்துக் கொள்வாரு. இது நன்றாக தெரியும். இது கிடையில கால் போட்டு நான் அவருடைய பேசுகிறோமே, அன்புக்குரிய சகோதரர்களே, அது அவர் உங்களோட பேசுறதுக்குரிய நேரம் அல்ல. அந்த நேரத்தை ஏற்கனவே அவர் ஒரு கம்பெனிக்கு ஒரு வேலை செய்வதற்கு கொடுத்திருக்கிறார். எனவே நான் எப்பவுமே கருத்தில் கொள்ள வேண்டும், நாங்கள் பேசக்கூடிய விடயம் எனக்கு தேவையானதாக இருக்கிறேனும், ஆனா யாரோட பேசுகிறேனோ அவர் எங்களுடைய பேசுவதற்கு அந்த நேரம் தகுதியான நேரமா என்பதை கருத்தில் கொள்வது, அவதானத்தில் கொள்வது மிக முக்கியமான அம்சம் என்பதையும் கருத்தில் கொள்ள வேண்டும். இன்னும் ஒன்று, இதையும் கருத்தில் கொள்ள வேண்டும். நான் இடத்துல வேலை செய்கிறேன், ஒரு பாடசாலையில் படித்துக் கொடுக்கிறேன், ஒரு மதரசாவில் ஓதி கொடுக்கிறேன், அல்லது ஆபீஸ்ல ஒரு காரியாலயத்தில் வேலை செய்கிறேன், அப்படி நான் ஒரு மொபைல் போன சேஃப்ல வச்சுக் கொண்டிருக்கிறேன், என்னுடைய அப்பார்ட்மெண்ட் வச்சுக் கொண்டிருக்கிறேன், இது கூடுமா கூடாதா? உங்களுடைய நிர்வாகத்தை நீங்கள் அணுக வேண்டும். நிர்வாகம் என்ன சொல்லுதோ அந்த நிர்வாகத்துக்கு நீங்கள் கட்டுப்பட்டுத்தான் ஆக வேண்டும். அந்த நேரம் உங்களுடைய மொபைல் போன கையில தூக்கி வச்சுக் கொண்டிருக்கிற நேரம் அல்ல, நீங்க பாடம் கற்க வேண்டிய நேரம், குழந்தைகளுக்கு கொடுத்த நேரம், மதரசாவுக்கு கொடுத்த நேரம், பாடசாலைக்கு கொடுத்த நேரம், காரியாலயத்துக்கு கொடுத்த நேரம், அந்த நேரத்துல உங்களுக்கு சொந்த வேலைக்காக வேண்டிய அந்த நேரத்தை உங்களுக்கு பாதிக்க முடியாது. அளவை நிறுவையில் குறை செய்யக்கூடிய மக்களுக்கு வழிவந்த நரகம் இருக்கிறது என்ற கருத்தை குரான் மிக தெளிவாக சுட்டிக்காட்டுகிறது. இரண்டாவது வழியம் தான், மூணாவது வழியம் தான் மொபைல் போன் பாதிக்கக்கூடியவர்கள். குறிப்பாக சொல்லுகிறேன், பள்ளி வாயிலுக்கு போகக்கூடிய சந்தர்ப்பத்தில் டெலிபோனை ஆஃப் பண்ணி விடுங்கள், அல்லது அது சைலண்ட்ல போட்டு விடுங்கள். ஏன் காரணம் என்று சொன்னால், சைலண்ட்ல போடுவதை விடவும் வைப்ரேஷன்ல போடுவதை விடவும் அந்த போனை ஆஃப் பண்ணி விடுவது உங்களுடைய கன்சன்ட்ரேஷன், உங்களுடைய கவனம், உங்களுடைய கொசு குழுவை பேணக்கூடிய பாதுகாப்பதற்கு காரணமாக இருக்கும். ஏன் காரணம் என்றால், பள்ளியுக்கு போயிட்டு மொபைல் போன் ரிங் ஆகுது, அப்ப பக்கத்தில் எல்லாரும் பார்த்து எல்லாருடைய தொழுதியும் அப்செட் ஆகிறோம். இன்னைக்கு ஐயோ பாவம், அந்த மக்களை பார்த்து பாவம் என்று தானே சொல்ல வேண்டும். தொழுகைக்கு வாராங்க, சஃபுல நிற்கிறாங்க, தொழுகைக்காக தக்பீர் கட்டிட்டாங்க, மொபைல் போனை ஆஃப் பண்ண மறந்துட்டாங்க. மனிதனுக்கு மறந்து ஏற்படத்தான் செய்யும். ஆனா என்ன பார்த்து தெரியுமா போகுது, ஹாலிவுட்ல படிக்கிற பாட்டு பள்ளியுக்கு போய் கொண்டிருக்கிறது, அந்த தமிழ் படத்துல போற பாட்டு பள்ளியுள்ளுக்கு இசைக்கிறது. சுபஹானல்லாஹ், அன்புக்குரிய சகோதரர்களே, பள்ளியுள்ளுக்கும் இந்த ஷைத்தான் வந்து விட்டானா? பள்ளியுள்ளுக்கும் இந்த ஹாலிவுட் வந்து விட்டார்களா? பள்ளியுள்ளுக்கும் இந்த நடிகைகளுடைய சட்டம் வந்து விட்டதா? அன்புக்குரிய சகோதரர்களே, மொபைல் போன பள்ளியுள்ளுக்கு கொண்டு வரக்கூடியவர்கள் கொஞ்சம் கருத்தில் இருங்கோ. நீங்க உங்களோட போன்ல என்ன வச்சிருக்கிறீங்க, யாருடைய சட்டத்தை வச்சிருக்கிறீங்க, இது ஏறக்குறைய நூற்றுக்கணக்கான சட்டங்கள் மீது நடந்திருக்கிறது. எனவே தான் நாங்கள் அன்பாக சொல்லுகிறோம், பள்ளியுள்ளுக்கு வரக்கூடியவர்கள் போன ஆஃப் பண்ணி விடுங்கள், மொபைல ஆஃப் பண்ணி விடுங்கள். நீங்க சைலண்ட்ல போட்டுறீங்க, இடக்கல பிடித்து பாக்குறீங்க, இடக்கெடுத்து இந்த போனை பார்க்கும் பொழுது ஒரு மொபைல் மிஸ் கால் வந்திருக்கிறது, யாருடைய கால், அதை பிரஸ் பண்றீங்க. கன்சன்ட்ரேஷன், உங்களுக்கு இருக்க வேண்டிய அந்த அந்த கவனம் அப்படியே சிதறிந்து போய், ஏன் பேசினாரு, எதற்காக என்று பேசினாரு, ஏதோ நடந்து விட்டதோ என்று சொல்லி எல்லாம் ஷைத்தான் வேற எண்ணங்களை போட்டு எங்களுடைய கவனத்தையே திருட்டு விடுவான். சலாம் கொடுத்ததுதான் தாமதம், ஓடோடி போய் பள்ளிக்கு வெளியே போய் டெலிபோன் பண்ணி பாக்குறோம், ஏன் கோல் அடிச்சீங்க, எதற்காக வேண்டியது கேட்டா, இல்ல நான் சும்மா அடிச்சேன் சொல்றாங்க. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அன்பான பெரியார்களே, பள்ளி வாயில்களுக்குள்ள போகும் பொழுது, வீருடைய சபைகளுக்கு போகும் பொழுது, மயான்களுக்கு போகும் பொழுது, வகுப்புகளுக்கு போகும் பொழுது மொபைல் போனை ஆஃப் பண்ணி கொள்வது சால சிறந்தது, மிக முக்கியமான கடமை, மிக முக்கியமான பொறுப்பு. தயவு செய்து அதை நீங்க சத்தத்தை ஆஃப் பண்ணாம
போன் அப்படியே வச்சுட்டு அந்த நேரத்தில் அவங்களோட போன் ரிங் ஆகுது, அவங்களோட போன் பாட்டு படிக்குது, அவங்களோட போன் இங்கிலீஷ் பாட்டு அதாவது ஹாலிவுட்டுடைய பாட்டுக்களை சீத்துக் கொண்டிருக்கிறது. மற்ற மக்களுடைய கவனம் அவங்களோட போனுக்கு வருமண்டா, நீங்க செய்ததும் ஹராம், நீங்க செய்தது மட்டுமல்ல மற்றவங்க தொழுகையை நாசமாக்கிட்டீங்க, இந்த பாவத்துக்குரியவனாகவும் நீங்கள் தள்ளப்படுவீர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். இன்னும் ஒன்றையும் கருத்தில் கொள்ள வேண்டும். ஒருவருடைய போன் ரிங் ஆகிவிட்டது, அவர் ஓஃப் பண்ணுவதற்கு மறந்து விட்டார். மனிதன் தானே, அல் இன்சான், நிச்சயமாக மனிதன் மறதிக்கும் தவறுக்கு வழியில பின்னி துணைக்கப்பட்டவன். அப்படி ஒருவருக்கு மறந்து விட்டால் நாங்கள் என்ன செய்து கொள்ள வேண்டும்? அதை சகித்துக் கொள்ள வேண்டும், அதை மன்னித்து விட வேண்டும். தெரியாமல் நடந்திருக்கலாம் என்று சொல்லி நல்லெண்ணம் கொண்டு நாங்கள் அப்படி அமைதி அடைய வேண்டும். அவரை உருக்கி பார்க்கவோ, அவரை முறைச்சி பார்க்கவோ, அவர் செய்ததை தவறு கண்டு கண்டித்து அங்கு ஒரு சண்டையை பிறப்பி வைப்பதோ பொருத்தமான செயல் அல்ல என்பதை மறந்து விடாதீர்கள். இதுவும் கவனத்தில் கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விடயம். இந்த ஒன்றும் இதற்கு முன்னால் நான் ஞாபகப்படுத்திருக்கிறேன், மொபைல் போல் பாதிக்கக்கூடியவர்கள் ஒரு விடயத்தை கருத்தில் கொள்ளுங்கோ. எந்த ஒரு காரணம் கொண்டும் ஒருவருடைய பேச்சை ரெக்கார்டிங் செய்வதற்கு உங்களுக்கு அனுமதி இல்லை. இந்த கும்பத்தில் இருக்கக்கூடிய ஆக கெட்ட ஒரு மோசகரமான செயல்தான் பிறருடைய பேச்சுக்களை, பத்துவாக்களை, கருத்துக்களை, அபிப்பிராயங்களை, அவர் பேசக்கூடிய பேச்சை அவருடைய மொபைல் போன்ல அப்படியே ஒளிப்பதிவு செய்கிறார்கள், ரெக்கார்டிங் செய்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இது அமானிதத்தில் ஹியானத் செய்து கொண்டிருக்கிறீங்க. இது அனுமதிக்கப்படாத செயல், இது ஹராமான செயல், இது பாவமான கர்மம். அது வியாபாரத்தில் செஞ்சாலும் சரி, தொழில செஞ்சாலும் சரி, எதில் செய்தாலும் சரி, அது ஹராம். அதை ஆதாரமாக இருக்க முடியாது, அது பாவமான கர்மம். செய்தது மகா பெரிய அமானிதத்தில் ஹியானத் என்பதை கருத்தில் கொள்ளுங்கள், ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஒருவருடைய பேச்சை பதிவு செய்வதற்கு முன்னால், ஒளிப்பதிவு செய்வதற்கு முன்னால் அவர் புத்தியம் பறந்து விடாதீர்கள். ஒருவருடன் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது என்ன செய்வாங்க தெரியுமா? ஸ்பீக்கர் போன போட்டுடுவாங்க, ஒளிப்பெருக்கிய போட்டுடுவாங்க, காதல வைத்து பேச வேண்டிய தனிப்போன சபையில நாலு பேருக்கு முன்னால நீங்க நாலு பேரும் மௌனமாக இருங்கோன்னு சொல்லி கையால மௌனப்படுத்தி விட்டு ஸ்பீக்கர் போனை ஆன் பண்ணி விடுவாரு. என்ன பேசுறாங்கன்றத நாலு பேரும் கேட்கிறாங்க. இதுவும் மோசமான பழக்கம், அமானியத்துல ஹியானத். அப்படி ஸ்பீக்கர் போனை ஆன் பண்ணணும்டா நீங்க சொல்ல வேண்டும், நீங்க பேசக்கூடிய பேச்ச நாலு பேர் கேட்டுக் கொண்டிருக்கிறாங்க. என்ன மனைவி கேட்கிறா, என்ன குழந்தைகள் கேட்டுக் கொண்டிருக்கிறது, என்ன நண்பர்கள் கேட்டுக் கொண்டிருக்கிறாங்க, நான் இந்த இடத்துலதான் இருக்கிறேன், இங்குள்ள எல்லாரும் கேட்கிறாங்க, பேசுங்க பாப்போம் என்ன பேசுறீங்க என்று சொல்லி அவனிடத்துல சொல்லிவிட்டுத்தான் நீங்க ஸ்பீக்கர் போன ஆன் பண்ண வேண்டும். ஏனென்று சொன்னா அவர் பேசக்கூடிய பேச்சு அமானிதம். அவர் சபைக்கு பேசல, அவர் உங்களுக்கு பேசுறாரு. அவர் சபையில சொல்ல இல்ல, அவர் உங்கள்கிட்ட சொல்றாரு. அன்புக்குரிய சகோதரர்கள் பெரியார்களே, நாங்க என்ன செய்வோம்டா? இப்படிப்பட்ட பண்பாடுகளை, ஒழுக்கங்களை நாங்க பின்பற்றவில்லை என்றிருந்தால் எங்களுடைய டெலிபோன் கால்ஸால உலகத்தில் இரத்த கரளிகள் நடக்கலாம், பிரிவினைகள் உருவாகலாம், குழப்பங்கள் உருவாகலாம். உருவாகலாம் அல்ல, உருவாகிக் கொண்டிருக்கிறது என்பதை மறந்து விடாதீர்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, மொபைல் போன் பாதிக்கக்கூடியவர்கள் கடைபிடிக்க வேண்டிய இன்னொரு மிக முக்கியமான ஒரு ஒழுக்குமுறை ஒழுக்கம் தான், அவர்களுடைய வாழ்க்கையில் வர வேண்டிய ஒரு ஒழுக்கம் தான். பொதுவாக ஒரு பழக்கம் இருக்கிறது, பஸ்ஸில் போய்கொண்டிருக்கிறோம், கொழும்பிலிருந்து கண்டிக்கு போய்கொண்டிருக்கிறோம், அல்லது ஒரு நூறு பயணம் போய்கொண்டிருக்கிறோம், எல்லாரும் பஸ்ஸில் அமைதியாக உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள், ரெஸ்ட் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள், வாகனம் போய்கொண்டிருக்கிறது, கலைப்போடு போய்கொண்டிருக்கிறார்கள். ஒருத்தருக்கு ஒரு போன் வருகிறது, அவர் தன்னை மறந்துடுறாரு. அந்த பஸ்ஸுக்கு பேசுறாரு, எவ்வளவு சத்தம் என்று சொன்னா, ஒரு பக்கம் இன்ஜின் சத்தம், ஒரு பக்கம் ஹார்ன் சத்தம், இன்னொரு பக்கத்தில் இவருடைய சத்தம். இந்த பஸ்ஸுக்கு கத்துற கத்த பார்த்தா, சத்தத்தை பார்த்தா, நாங்க பேசி மாற்று மருத்துவத்தில் தான் அகலாக்கை படிக்க வேண்டிய கட்டணங்களுக்கு உருவாகிறது. ஜப்பான்ல போயிட்டு பார்த்தா, பஸ் ட்ரெயினுக்கு ஏறுவதற்கு முன்னாலேயே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் செய்வாங்க, ஒரு நோட்டீஸ் போட்டிருக்கிறாங்க, உங்களோட போனை சைலண்ட்ல போட்டுக்கோங்க, நீங்க இதுக்கு உங்களோட போன் ரிங் பண்ணவும் கூடாது. ஏண்டா மற்ற பேசஞ்சர்,
மற்ற பிரயாணிகள் அவங்க ரெஸ்ட் எடுக்கிறாங்க, அவங்களோட தூக்கத்தை நீங்க கலைக்க வேண்டாம் என்று சொல்லி அறிவித்தல் போட்டிருக்கிறாங்க. அவங்க அந்த நாட்டில் அழகான ஒரு முறையை நாங்கள் பார்த்திருக்கிறோம். ஒவ்வொரு ட்ரெயின் அந்த பாக்ஸிலையும் ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட்லையும் ஒரு சின்ன ஒரு பூத் வச்சிருக்கிறாங்க. உங்களோட மொபைல் போனுக்கு ஒரு கால் வந்துச்சு அல்லது நீங்க ஒரு கால் எடுக்கணும்டா அந்த பூத்துக்கு போய் அந்த சவுண்ட் ப்ரூஃப் பூத்துக்கு போய் அந்த மூத்த கதவை அடைச்சு கொண்டுதான் நீங்க பேச வேண்டும். ஏண்டா உங்களோட பேச்சு மற்றவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. ஆனா இந்த கலாச்சாரத்தை இஸ்லாம் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறது. எங்களுக்கு எப்படி சொல்லி தந்திருக்கிறது சொன்னால், ஒருவர் தூங்கிக் கொண்டிருக்கிறார், தூக்கக்கூடியவருடைய பக்கத்துல போய் நீ சத்தம் போட்டு குர்ஆன் கூறக்கூடாது. தூங்கக்கூடியவர்கள் அன்புக்குரிய சகோதரர், இஸ்லாம் மிகவும் அழகான புத்திமதிகளை முன்மாதிரிகளை தந்திருக்கிறது. இன்னும் ஒரு முக்கியமான விடயத்தையும் நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதாவது இன்று நடைபெறக்கூடிய வாகனங்களில் தொலைபேசி கையடக்க தொலைபேசிகள் பெரியொரு இடத்தை வகித்திருக்கிறது என்பதாக நாங்கள் செய்தி அறிந்திருக்கிறோம். வெறுமனே வாகன விபத்துக்கள் மாத்திரமல்ல, பல வகையான கொலைகளுக்கு கூட காரணமாக இந்த கையடக்க தொலைபேசி அமைந்திருக்கிறது என்பதை நாம் கண்கூடாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இத்தனையோ சகோதரர்கள் பாதை ஓரங்களில் டெலிபோன் பேசிக்கொண்டு கையடக்க தொலைபேசியை காதில் வைத்து பேய்த்தவர்களாக பேசிக்கொண்டு யாருடன் பேசுகிறோமோ அவருடன் அப்படியே லைட்டு போய் கதைத்துக் கொண்டு போனார்கள், போய்கொண்டிருக்கிறார்கள். பின்னால் வந்த வாகனம், பின்னால் வந்த புகையிலம், பின்னால் வந்த மோட்டார் சைக்கிள் அடித்துவிட்டு அப்படியே போகிறது. அவர்களுக்கு போன் பண்ணப்படுகிறது, சத்தமிடப்படுகிறது. எதையுமே கேட்காதவர்களாக, எதையுமே கண்டுகொள்ளாதவர்களாக எந்த அளவுக்கு என்று சொன்னால், அந்த டெலிபோன்ல கண்ணும் கருத்துமாக அந்த டெலிபோனுடைய விடயத்தில் தான் கரசனை காட்டினார்கள். தன்னுடைய உயிரை கூட அவர்கள் பெரிதாக மதிக்கவில்லை. அந்த அளவுக்கு ஒரு மோசமான பயங்கரமான ஒரு கருவியைத்தான் இன்று கையடக்க தொலைபேசி பார்க்கப்படுகிறது என்பதையும் கருத்தில் கொள்ள வேண்டும். எனவே இதில் அபாயகரமான பொருள். என்னுடைய உயிருக்கும் இதை உணர்விக்கலாம், என்னுடைய உயிருக்கு இது ஆபத்தை ஏற்படுத்தலாம். வாகனிக்கும் பொழுது குறிப்பாக வாகனத்தை ஓட்டக்கூடிய சந்தர்ப்பங்களில் நாம் அனைவரும் பதிந்து கொள்ள வேண்டிய நாட்டு சட்டமும் அப்படித்தான். எங்களுடைய இஸ்லாமும் அதைத்தான் சொல்லித் தந்திருக்கிறது. அபாயகரமான இடங்களில் நாங்கள் இதை பாதிக்க கூடாது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த விடயத்தையும் கருத்தில் கொள்வது மிக முக்கியமான ஒரு அம்சம் என்பதை நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இன்னொரு மிக முக்கியமான விடயம் தான், எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மோசமான பழக்கம் இருக்கிறது, மற்றவர்களுடைய மொபைல் போனை எடுத்து அதுல ஆராய்ச்சி செய்வது, அறிவிக்கக்கூடிய செய்திகளை வாசிப்பது, அதில் இருக்கக்கூடிய டெலிபோன் நம்பர்ஸ் நாங்கள் எடுத்துக்கொள்வது, அதில் அதில் இருக்கக்கூடிய பிக்சர்ஸ் படங்களை பார்ப்பது, அதில் இருக்கக்கூடிய வீடியோக்கள் எடுத்து எடுத்து அப்படியே ஓட வைத்ததை பார்ப்பது, இப்படிப்பட்ட பழக்க வழக்கம் இருக்கிறது. இது ஒரு வகையான ஒழுக்கம் இல்லாத ஒரு தரக்குறைவான பழக்கம் என்பதை எடுத்துக் கொள்ளுங்கள். இஸ்லாம் இதை எப்பொழுதுமே அனுமதிக்கவில்லை. ஒருவருடைய அனுமதி இல்லாமல் ஒருவருடைய வீட்டுக்குள்ளே நுழைவது என்றுதான், ஒருவருடைய அனுமதி இல்லாமல் ஒருவருடைய மொபைல் போனை எடுத்து அதை ஆன் பண்ணி அதுக்குள்ள என்ன எடுக்கிறது, இவருக்கு யாரெல்லாம் எஸ்எம்எஸ் பண்ணிருக்கிறாங்க, இவருக்கு யாரெல்லாம் என்எம்எஸ் பண்ணிருக்கிறாங்க, இவருடைய போன்ல யாருடைய பிக்சர்ஸ் இருக்கிறது, எத்தனை வீடியோ கிளிப்ஸ் இருக்கிறது. அன்பான சங்கையான சகோதரர்களே, இவைகளெல்லாம் அஹ்லாக்குக்கும் பண்பாட்டுக்கும் அப்பாற்பட்ட மோசமான பழக்க வழக்கம் என்பதை கருத்தில் கொள்ளுங்கள். ஒருவருக்கு வரக்கூடிய கடிதங்களை எப்படி நாங்கள் கையாள வேண்டுமோ, அட்ரஸ் இடப்பட்டு ஒருவருடைய பெயர் சிதப்பட்டு ஒரு கடிதம் வந்தால் அந்த கடிதத்தை எப்படி அந்த பெயர் குறிப்பிடப்பட்டவர் தான் உடைக்க வேண்டும் என்ற நியதி இருக்கிறதோ, இதே போன்று தான் எங்களுடைய கையடக்க தொலைபேசிகளும் இருக்கக்கூடியவைகளும் ஒருவருக்கு திட்டமான பொருள். அவருடைய அனுமதி இல்லாமல் அதை பாவிக்கவும் கூடாது. அவருடைய அனுமதி இல்லாமல் அதனுள்ளே இருக்கக்கூடிய ரிசாலாக்களை எஸ்எம்எஸ் ஆக இருக்கலாம், எம்எம்எஸ் ஆக இருக்கலாம், இமெயில்ஸ் ஆக இருக்கலாம், அல்லது போட்டோஸ்களாக இருக்கலாம், அல்லது வீடியோ கிளிப்ஸ் ஆக இருக்கலாம், எதையுமே பார்ப்பதற்கு அனுமதி இல்லை. அது இன்னொருவருடைய சொத்து என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இன்னொன்றையும் கருத்தில் கொள்ள வேண்டும்.
கையகட்ட தொலைபேசி செல்லக்கூடியது, கை தவறி போகக்கூடிய உண்டு, கையில் இருந்து மிஸ் ஆகிவிடலாம், நாங்கள் பாவித்தோம் உடத்தை எடுத்துட்டோம் அது காணாமல் போய்விட்டது, அது எவ்வளோ திருடி கொண்டு போய்விட்டார். எப்பொழுதுமே கரத்தில் கொள்ள வேண்டும், இந்த போன்ல நான் எங்க மனைவியிட போட்டோ எடுத்திருக்கிறேன், இந்த போன்ல ஒரு தேவையில்லாத அசிங்கமான ஒரு பாவமான ஒரு ஹராமான ஒரு போட்டோ எடுத்திருக்கிறேன், அல்ல இந்த போன்ல ஒருவருடைய ஒரு முக்கியமான செய்தியை சேவ் பண்ணி வச்சிருக்கிறேன். ஞாபகத்தில் வச்சுக்கோங்கோ, இந்த போன் காணாமல் போனா இந்த கரவாண்ட கல்லன் இருக்கிறானே இவனுக்கு என்ன இல்லைண்டா, இவனுக்கு ஈமான் இல்லை, இவனுக்கு வெட்கம் இல்லை, இவனுக்கு ஹயா இல்லை, இவன் அதை படித்து பார்ப்பான். உங்களோட மனைவியோட போட்டோவையும் பார்க்கலாம், உங்களுடைய ஆபாச காட்சிகளையும் உங்களுடைய போட்டோவையும் பார்க்கலாம். நீங்க சர்வ் பண்ணி வச்சிருக்கக்கூடிய வீட்டுக்குள்ள எடுத்த உங்களுடைய குழந்தைகள் வீட்டுக்குள்ள எடுத்துக்கொண்ட உங்களுடைய போட்டோக்களையும் பார்க்கலாம். இவைகள் எடுத்துக்கொண்டு உங்களையே ட்ரெட் பண்ணி உங்களிடத்திலேயே பணம் பறிக்கவும் இயலும். அப்படிப்பட்ட அபாயகரமான ஒரு செயல்தான் அந்த மொபைல் போன்ல சீக்ரெட்டான அமுக்கியமான டாக்குமெண்டாக இருக்கக்கூடிய விடயங்களை பாதுகாத்து வைப்பது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களை, இஸ்லாம் அழகிய வழிகாட்டி இருக்கிறது, இவைகள் உடன் இன்னும் ஏராளமான சரியாவுடைய கண்ணோட்டத்தில் பாதுகாக்கப்பட வேண்டிய இன்னும் ஏராளமான விடயங்கள் மொபைல் போனை பற்றி பேசக்கூடிய உளமாக்கல் எழுதக்கூடிய உளமாக்கல் எழுதி வைத்திருக்கிறார்கள். இன்னும் ஒன்று இருக்கிறது, ஒருவருடைய போனுக்கு மொபைல் போனுக்கு ரிங் பண்ணுகிறார். சிலவங்க என்ன செய்வாங்கன்னா நம்பரை பார்த்து இதுக்கு பல காரணம் இருக்கலாம். உண்டு, அவரோட பேச நீங்க விருப்பம் இல்லை, அல்லது அவரோட பேசி அவருக்கு பதில் சொல்லிக் கொள்ள முடியாத ஒரு கட்டத்தில் இருப்பீங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் அவருக்கு ஏதாவது நீங்க கொடுக்க வேண்டி இருக்கும், அவர் உங்களை போட்டு அலட்டி கொண்டிருக்கிறார், அல்லது இப்படியாக பல வகையான காரணங்களின் காரணமாக அவருடைய போனுக்கு நீங்க ஆன்சர் பண்ணாம இருப்பீங்க. இது நியாயமா நியாயம் இல்லையா, இது சரியா இல்லையா என்று கேட்டா ஞாபகத்தில் வைத்துக்கோங்கோ, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒன்ன உன் வீட்டுக்கு ஒருவர் சந்திக்க வந்து உன்னிடத்தில் அனுமதி கேட்டா நீ அவருக்கு அனுமதி கொடுப்பது, நீங்க அனுமதி கொடுப்பதற்குரிய அனைத்து வகையான வசதியுடன் அனைத்து வகையான சூழலும் உங்களுக்கு அங்கிருக்கிறது, அங்க எந்த பிரச்சனையும் இல்லை, அவரை வீட்டுக்குள்ள எடுத்து உங்களுக்கு தவைக்கலாம், நீங்க அமை ரெஸ்ட் எடுக்கிற நேரமும் அல்ல, உங்களுடைய வீட்டுக்குள்ளையும் எல்லா அமைதியும் இருக்கிறது, இப்படிப்பட்ட நேரத்தில் ஒத்தர் வந்து உங்கள்கிட்ட அனுமதி கேட்டா நீங்க அவருக்கு அனுமதி கொடுக்க வேண்டும். அந்த அடிப்படையில் ஒருவர் உங்களுக்கு போன் பண்றாரு, நீங்க முழித்திருக்கிறீங்க, நீங்க தூக்கம் இல்லை, ஆனா இந்த நேரத்தில் அவருடைய போனுக்கு நீங்க ஆன்சர் பண்ணுவது உங்களுடைய கடமை, உங்களுடைய பொறுப்பு என்பதை உலமாக்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த விடயங்கள் அனைத்திலும் அல்லாஹ் சுப்ஹானஹு சொல்லுகிறான், வீட்டுக்குள்ள போவதற்கு முன்னால் நீங்கள் அனுமதி கோரிக்கொண்டுதான் போக வேண்டும், அனுமதி இல்லாமல் பிறருடைய வீட்டுக்குள்ளே நீங்கள் நுழையக்கூடாது என்ற விடயத்தை நாங்கள் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம் அனைவர்களுக்கும் உண்மைகளை உண்மையாக விளங்கி அறிந்து செயல்படக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் நமக்கு நசீபாக்குவானார். அடுத்த அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்க வீட்டுக்குள்ள போவதற்கு அனுமதி கேட்டீங்க, நான் உங்களுடைய வீட்டுக்குள்ள வரவா என்று அனுமதி கேட்டீங்க, ஆனா உங்களுக்கு வீட்டுக்குள்ள இருந்து அனுமதி வர இல்லை, யாரும் பதில் சொல்ல இல்லை, மூணு முறை அனுமதி கேட்டீங்க அனுமதி வழங்கப்படவில்லை என்றால் பல அத்தது குழுஹா, அந்த வீட்டுக்குள்ள நீங்கள் நுழையக்கூடாது, யாரும் இல்லையாக இருக்கலாம், யாரும் இல்லை எனவே இந்த வீட்டுக்குள் எனக்கு நுழையலாம் என்று சொல்லி உங்களுக்கு நுழைய முடியாது, எதுவரைக்கும் நுழைய முடியாது என்று சொன்னால் உங்களுக்கு அனுமதி வழங்கப்படுகிற வரைக்கும் அந்த வீட்டுக்குள்ள உங்களுக்கு நுழைய முடியாது. ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கோ, ஒருவருடைய வீட்டுக்குள்ள நுழைவதற்கு அனுமதி கிடைத்ததுக்கு பிறகுதான் வீட்டுக்குள்ள போக வேண்டும். நான் அனுமதி கேட்டேன் ஆனா எனக்கு அனுமதி வழங்கப்படவில்லை என்பதற்காக வேண்டி அந்த வீட்டுக்குள்ளே உங்களுக்கு நுழைய முடியாது. அனுமதி கேட்க வேண்டும், அவர்கள் அனுமதி வழங்க வேண்டும், அனுமதி கிடைத்ததுக்கு பிறகுதான் நீங்கள் அந்த வீட்டுக்குள்ள நுழைய வேண்டும் என்று சொல்லக்கூடிய விடயத்தை அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்லுகிறான். நீங்க அனுமதி கேட்டீங்க உங்களுடைய வீட்டுக்குள்ள வரவா, அனுமதி இருக்கிறதா என்று சொல்லி அனுமதி கேட்டீங்க, ஆனா அவங்க சொல்லிட்டாங்க இப்ப என்ன சந்திக்க முடியாது, இப்ப நான் உங்களை சந்திக்க விருப்பம் இல்லை,
அப்படி இல்லைன்னா நான் ஒரு முக்கியமான வேலையில பாஸ்டாக இருக்கிறேன், எனக்கு இப்ப உங்களை சந்தித்து ஏலா என்று சொல்லி நீங்க திரும்பி போங்கோ என்று சொல்லி உங்களுக்கு சொல்லப்பட்டால், திரும்பி போங்கோ என்பதா உங்களுக்கு சொல்லப்பட்டால் நீங்க திரும்பி போகத்தான் வேண்டும். உங்களுக்கு எதையுமே பேச முடியாது, உங்களுக்கு எந்த ஹக்கும் இல்லை, வீட்டுக்குள்ள இருந்து கொண்டுதான் திரும்பி போக சொன்னாரு. ஏன் நீங்கள் எடுக்க இல்லை என்று கேட்க முடியாது, அது அவருடைய நேரம், அது அவருடைய இடம், அது அவர் வீட்டுக்கு கொடுத்த நேரம். உங்களுக்கு சொல்லப்பட்ட நீங்க திரும்பி போங்கோ என்று சொல்லி நீங்க திரும்பி போகத்தான் வேண்டும். நீங்க போன விடயம் ஒரு துனியாவுடைய விடயத்துக்காக வேண்டியிருந்தாலும் சரி, வீருடைய விடயத்துக்காக வேண்டியிருந்தாலும் சரி, எந்த ஒரு கர்மத்துக்காக வேண்டி நீங்க அவரை சந்திக்க போயிருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் அவர் சொல்றாரு, நான் இப்ப உங்களோட பேசுவதற்குரிய மூட்ல இல்ல, நான் கொஞ்சம் சுகீனமாக இருக்குகிறேன், இப்பதான் வேலைக்கு போய்கிட்டு வந்திருக்கிறேன், அல்லது இப்பதான் நான் கொஞ்சம் டயர்டாக இருக்கிறேன், நான் நல்ல ஒரு மூட்ல இல்ல, உங்களோட பேச விருப்பம் இல்ல, நீங்க திரும்பி போங்கோ என்று சொன்னா நீங்க திரும்பி போகத்தான் வேண்டும் என்பதை அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்லுகிறான். அதுதான் உங்களுக்கு மிகவும் அழகானதாக இருக்கும், மிகவும் பரிசுத்தமானதாக இருக்கும். திரும்பி போங்கோன்னு சொன்னா திரும்பி போவது தான் உங்களுக்கு மிகவும் பரிசுத்தமானதாக இருக்கும் என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறான். வல்லாஹு பிமா தஅமலூன அலீம், அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீங்க என்பதை அல்லாஹ் மிகவும் அறிந்தவனாக இருக்கிறான். அல்லாஹுக்கு மிகவும் மிகவும் அழகான அறிவு இருக்கிறது. எதை பற்றி என்று சொன்னால், நீங்க அனுமதி கேட்ட நேரத்தில் அவர்கள் உங்களுக்கு அனுமதி தரவில்லை, ஆனால் அந்த அனுமதி கிடைக்காதின் காரணமாக நீங்க திரும்பி போறீங்க தானே, அந்த திரும்பி போவது உங்களுக்கு நல்லவன் அல்லாஹ் சொல்லுகிறான் தானே, அது அல்லாஹுக்கு மிகவும் அல்லாஹுக்கு மிகவும் அல்லாஹ் உங்களுடைய கர்மங்கள் நீங்க செய்யக்கூடிய செயல்களை செய்யக்கூடிய விஷயங்களை மிகவும் அறிந்தவனாக இருக்கிறான் என்ற கருத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே சொல்லுகிறான். இந்த ஆயத்துக்கு கீழே இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஹஜ்ரத் கதாதா ரஹ்மத்துல்லாஹி அலைஹியுடைய ஒரு சொல்ல ரிவாயத் செய்றாங்க. கால கதாதா கால பஅதுல் முஹாஜிரீன், சில முஹாஜிரீன்கள் சொல்றாங்க, لقد طلبت عمري كله هذه الايه فما ادركتها. என்னுடைய வாழ்நாள் பூராக இந்த ஆயத்தை அமல் செய்வதற்கு தேடிப்பார்த்தேன். இந்த அமல் யாருடைய வீட்டுக்காவது போய் அனுமதி கேட்க வேண்டும், அவங்க சொல்ல வேண்டும் திரும்பி போங்கோ என்று சொல்லி, நான் அதற்கு திரும்பி போங்கோ என்று சொன்னதற்கு பிறகு நான் சந்தோஷமாக திரும்பி போக வேண்டும் என்ற நோக்கத்தில் வாழ்க்கை பூராக நான் ஒவ்வொருத்தருடைய வீட்டுக்கு போய் அனுமதி கேட்பேன், இந்த ஆயத்தை அமல் செய்ய எனக்கு சந்தர்ப்பம் கிடைக்கல. என்னுடைய சில சகோதரத்தில் போய் அனுமதி கேட்டு எனக்கு அவங்க சொல்லோனம், திரும்பி போங்கோ, அப்ப நான் திரும்பி போகிறேன். அல்லாஹுடைய சொல்ல கொண்டு அமல் செய்தவனாக, அல்லாஹுடைய குர்ஆனுடைய திருவசனத்தை கொண்டு அமல் செய்தவனாக எனக்கு அந்த சந்தர்ப்பம் வாழ்க்கை பூராக கிடைக்கவில்லை என்று சொல்லி அந்த சஹாபி சொல்லி காட்டுகிறார். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அன்பான பெரியார்களே, அன்பான சகோதரர்களே, குர்ஆன் சொல்லித்தரக்கூடிய அழகான பண்புதான் எங்களுக்கு வீட்டுக்குள்ள வர வேண்டாம், திரும்பி போங்கோன்னு சொன்னால் எங்களுக்கு குறை சொல்ல முடியாது, எங்களுக்கு எந்த விதமான குறையையும் வெளிப்படுத்த முடியாது. ஆனால் இந்த இடத்தில் ஒரு விடயத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். முன்கூட்டியே என்னிடத்தில் ஒருவர் அனுமதி கேட்டு விட்டார், முன்கூட்டியே என்னிடத்தில் ஒருவர் அப்பாயின்மெண்ட் எடுத்திருக்கிறார், நான் உங்களை இத்தனை மணிக்கு சந்திக்க வருகிறேன், அவர் உங்களை நாடி வருகிறார், நீங்க கொடுத்த நேரத்தை நீங்க கொடுத்த அந்த டைமை மையப்படுத்தி வருகிறார், இப்போ உங்களை வீட்டுக்கு கூட்டிட்ட வந்து நீங்க திரும்பி போங்கோ என்று சொல்வது நியாயமில்லை. நீங்க அவருக்கு ஏற்கனவே அனுமதி கொடுத்துட்டீங்க, அவருக்கு ஏற்கனவே டைமை அலோகேட் பண்ணிட்டீங்க, அவருக்கு ஏற்கனவே டைமை நீங்க நிர்ணயிச்சுட்டீங்க. எனவே அங்குக்குரிய சகோதரர்களே, அப்படிப்பட்டவர்களை நீங்க திரும்பி போங்கோ என்று சொல்லி எங்களுக்கு திருப்பி அனுப்ப முடியாது, அவர்களை உள்ளு செலுத்தி அவர்களுடன் கழிக்க வேண்டும்.
வேண்டும். அவர்களின் எந்த விடயத்திற்கு வந்தார்களோ அந்த விடயத்தில் நாங்களும் அவருடன் சேர்ந்து பங்காளியாக இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய விடயத்தையும் இந்த கட்டத்தில் ஞாபகப்படுத்திக் கொள்ள விரும்புகிறேன். அடுத்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், சுபஹானல்லாஹ், லைஸ அலைக்கும் ஜுனாஹன் அன் தத்குலு புயூதன் கைர மஸ்கூனத்தின் ஃபீஹா غير مسكونة فيها متاع لكم والله يعلم ما تبدون وما تكتمون. அதாவது இந்த ஆயத்து மேல உள்ள ஆயத்தை அறிஞ்சதற்கு பிறகு யாருடைய வீட்டுக்குள்ளேயாவது போவதற்கு முன்னால் அனுமதி கோர வேண்டும். அனுமதி எடுத்துக்கொண்டதற்கு பிறகுதான் பிறருடைய வீடுகளுக்குள்ளே நுழைய முடியும் என்று சொல்லக்கூடிய ஆயத்து இறங்கிய சந்தர்ப்பத்தில் இது சஹாபாக்களுக்கு பெரிய சுமையாக இருந்தது. பொது இடங்களுக்கு நுழைப்போவதற்கும், அதாவது பள்ளி வாயில்கள் போன்ற அல்லது ஹோட்டல்ஸ் போன்ற, அதாவது 5 நட்சத்திர ஹோட்டல்களை போன்ற மக்கள் வந்து தங்கி நிற்கக்கூடிய யாருக்கும் சொந்தமான இடமல்ல. எல்லாரும் வருவாங்க, யாருக்கும் அங்கே தங்கிவிடலாம், யாருக்கும் அதை பாதிக்கலாம் என்று சொல்லக்கூடிய பொதுவான இடங்களுக்கு நீங்கள் நாங்கள் அவர்கள் நுழையக்கூடிய கட்டத்திலும் அனுமதி எடுத்துக் கொள்ள வேண்டும். யாரத்தில் அனுமதி அளிக்க வேண்டும், எப்படி நுழைவது என்று சொல்லக்கூடிய சில விஷயம் கன்ஃபியூஸ் ஆகிவிட்டது. சில விஷயங்கள் அவர்களுக்கு குழப்பமான சந்தர்ப்பத்தில் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குர்ஆனில் இந்த ஆயத்தை இறக்கிறான். லைஸ அலைக்கும் ஜுனாஹுன் அன் தத்குலு புயூதன் கைர மஸ்கூனத்தின், மக்கள் குறிப்பிட்டு வசிக்காத, அவர்களுக்கு ஒரு கூட்டத்திற்கு சொந்தமாக இல்லாத, மக்கள் வசிக்காத பொதுவான வீடுகளுக்கு உள்ளே நீங்கள் நுழைவது உங்களுக்கு எந்த குற்றமும் இல்லை. அதுக்குள்ள போவதற்கு நீங்க அனுமதி எடுத்துக் கொண்டுதான் போக வேண்டும். அங்க போய் அனுமதி கிடைக்காவிட்டால் திரும்பி போக வேண்டும் என்று சொல்லக்கூடிய எந்த சட்டமும் அங்க அமுலுக்கு வரமாட்டாது, அங்க அது அமல் செய்யப்படமாட்டாது. அங்க என்ன என்று சொன்னால் அது குறிப்பாக சொல்ல போனால் கடைகளாக இருக்கலாம், வியாபார ஸ்தலங்களாக இருக்கலாம், பள்ளி வாயிலாக இருக்கலாம், அதாவது பொதுவான இடங்களாக இருக்கலாம், எப்படிப்பட்ட இடமாக இருந்தாலும் அந்த எல்லா இடத்திலையும் உங்களுக்கும் ஒரு ஹக் இருக்கிறது, உங்களுக்கு ஒரு பங்கு இருக்கிறது. அப்படிப்பட்ட இடங்களில் நீங்கள் நுழைவதற்கு முன்னால் அனுமதி கோர வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அந்த இடத்திற்கு உங்களுக்கு போக முடியும் என்று சொல்லக்கூடிய விடயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இங்கே எங்களுக்கு மிகவும் அழகாக சொல்லித் தருகிறார். என்னுடைய அன்புக்குரிய சகோதரர்களே, அன்பான பெரியார்களே, இஸ்லாம் சொல்லித் தரக்கூடிய, ஷரியா சொல்லித் தரக்கூடிய, மார்க்கம் சொல்லித் தர அத்துணை நல்ல பழக்க வழக்கங்களையும் நல்ல அம்சங்களையும் எங்களுடைய வாழ்க்கையில் எடுத்துடந்து அல்லாஹுடைய அன்பையும் அல்லாஹுடைய பொறுப்பத்தையும் பெற்று குர்ஆனுடைய கட்டளைகளை வாழ்க்கையில் அமல் செய்த கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி வைப்பானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம் அனைவருடைய அத்துணை உழைப்புகளையும் முயற்சிகளையும் பொருந்திக் கொள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.